வெல்கம் டு பொம்மிஸ் கிச்சன். ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷலான டிஃப்ரெண்ட்டான கிட்ஸ் ரெசிபி. என்னென்னு பார்த்தீங்கன்னா சேமியா புட்டு. உடனே ஒரு குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கிறத வச்சுட்டு ஒரு டிஃபன் செய்யணும்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் சேமியா புட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சேமியாவை உப்பு தண்ணியில் ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் ஊற வச்சுட்டு அதை நல்லா வடிகட்டி எடுத்துட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வெந்திருக்கும். சேமியாவை நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஆற வச்சுக்கோங்க. சேமியா நல்லா ஆறினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நீங்கள் நெய் போட்டுக்கோங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை பிடிக்காதவங்க கருப்பட்டி இல்லை வெல்லம் இடித்து நல்லா பவுடராக சேர்த்துக்கோங்க. இது சேர்த்ததுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் துருவல் அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒன்றா ஒத்து வராப்பில் நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வரும். நான் இதில் ஏலக்காய் சேர்க்கலை. உங்களுக்கு ஏலக்காய் டேஸ்ட்டு பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் வறுத்து போட்டு பொடி பண்ணி நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். நெய்யில் நீங்கள் முந்திரி திராட்சையை வறுத்தும் நீங்கள் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான சேமியா புட்டு ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.